இந்த கோட்டை முக்கியமா பயன்படுத்தி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போர் புரியறதுக்கும் பாதுகாப்பு அரணாவும் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. காம சிற்பங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதோட சிற்பங்கள் எல்லாம் இது ஒண்ணு, மைச்சர் ஒண்ணுதான். இந்த பக்கம் வெளிச்சமா இருக்குது, ஆனா இந்த பக்கம் தெரியாது. நான் உங்களுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் போட்டு காமிக்கிறேன், ஓரளவுக்கு தெரியுது. உண்மையிலே பாடிக்கு மொத்த ஸ்ட்ரென்த்துமே காலிங்க. ஏழாவது கேட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டே இருக்கிறோம், வரம் 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 நடந்து வந்துட்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மாதிரி இருந்து படிக்கிட்டு கூட இப்போ இல்லைங்க. ஃபுல்லுமே வெறும் மணலும் மேடும் திட்டும் தான் கிடக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணி நடந்தாலும் நடு ரெஸ்ட் எடுத்தோம். வாட்டர் கேன் கொண்டு வந்துட்டேன், பாதி வாட்டர் காலி ஆயிடுச்சு. நாங்களும் எவ்வளோத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் வர வழியில் இந்த படிக்கட்டுலாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு மாதிரி இந்த படிக்கட்டே இங்கே இல்லை, எல்லாமே இந்த மாதிரி படிக்கட்டு தான் இருக்குது. பாதி இடத்துல இந்த இந்த ஸ்டெப்ஸுமே கூட இல்லை. நிறைய இடத்துல தடுக்கியெல்லாம் விழுந்தோம். அந்த இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலனால கேஸ். நம்ம எட்டாவது வாசல் காணும் காணும் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம், ஆனால் எட்டாவது வாசலே ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஆயுதம் அரைத்தாங்க, அந்த வெடி மருந்து பழிச்சு இந்த இடம் மட்டும் தான் அந்த எட்டாவது வச்சுக்காங்க ரூமு. இப்போ நம்ம என்னங்க வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு வழியாக சுற்றி தெரிஞ்சு ஒன்பதாவது வாசலுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இதுதாங்க அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸு, ஒன்பதாவது அரைத்தாங்க கோட்டை என்ட்ரன்ஸ். இந்த சுவரை பாருங்கள், எவ்வளோ ஒரு கச்சிதமாக கணக்கச்சிதமாக கட்டியிருக்காங்க இந்த சுவர். இந்த சுவரை பார்க்குறப்பே ஒரு கோட்டையோட ஃபீல் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரமாக நம்ம ஒவ்வொரு வாயிலாக தாண்டி தாண்டி வந்தோம், இப்போ தான் ஒரு கோட்டைக்குள்ள நுழையிற மாதிரி இந்த ஃபீல் இருக்குது. நீங்கள் இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ ஒரு பயம்புறுத்துகிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல இயற்கை எழில்மிகு காட்சியாக இருக்குங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு இதுக்கு மேலே இருக்க கோட்டை எப்படி இருக்குன்னு வியூ பார்க்கலாம். அண்ட் இந்த வாயிலோட நேம் தாங்க கோட்டை வாயிர் தாங்க. இது அந்த மண்டபத்து பேர் கோட்டை வாயிர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து பெரிய இந்த கதவுகளை தாங்கியிருக்க குந்தானிகள்லாம் இருக்குதுங்க. ஆறு குந்தானி, மொத்தம் ஆறு குந்தானிகள் இந்த இடத்துல இருக்குதுங்க. அப்போ யோசிப்பாங்க இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கதவு இருந்திருக்குங்க. நம்ம வந்து நடந்து வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் மேலே வந்து மரச்சாமான்கள் கொண்டு வந்து அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோட்டைகளை வாசல் செஞ்சுருப்பாங்க. அந்த கதவு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காலத்துலேயே. இவ்வளோ பெரிய கற்கள்லாம் கொண்டு வரணும், எல்லாமே அந்த காலத்தை வச்சு இந்த அடிமைகள் தாங்க. வேறு ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த இடத்துல கொண்டு வர அடிமைகள் வச்சு தாங்க இதெல்லாமே கட்டியிருப்பாங்க. கைஸ் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு நம்ம எட்டாவது வாசலுக்கு எட்டு ஒம்பதாவது வாசல் வந்தோம். ஒரு வழியாக நம்ம பத்தாவது வாயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த வாயில் பேர் என்ன அப்படின்னா ஐஸ்வர்ய வாயிலுங்க. இதுக்கு மேலே ஒரு மண்டபம் வச்சுன்னு தான் உனக்கு என்ன மண்டபம் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த மண்டபம். நம்ம கீழே பார்த்த மாதிரி தூண் சிற்பங்கள் கூட இதில் அவ்வளோ இது இல்லைங்க, சின்னதாக பூ மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது கைஸ், ரொம்ப சின்ன மண்டபமாக ரொம்ப அழகாக. ஆனால் இவ்வளோ வயர் வந்து நம்ம ஆளுங்க வேலையை காமிச்சிட்டாங்க. ஏஎஸ்ஸு ஜிஆர் இங்கே படுத்துல இமிசனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நம்ம தண்ணிக்கான கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பாக இருக்குது. பெயிண்ட் அப்பதான் தூக்கிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது நம்ம பத்தாவது வாயிற்கு போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பாறங்கள்லேயே செதுக்கி இருக்கிறாங்க. ரிவர்ஸ் இருப்போனா வலிக்கட்டு விழுந்துருவேன், ஸ்ட்ரெயிட்டாகி போகிறேன். அப்படியே எல்லாமே படிக்கட்டுலேயே செதுக்கி இருக்கிறாங்க, படிக்கட்டு வந்து பாறையிலே செதுக்கி இருக்கிறாங்க. முதலியா பத்தாவது வாயிருங்க ஐஸ்வர்ய வாயில். இங்கே நாம் சொன்ன மாதிரி சிற்பங்கள்லாம் இங்கே செய்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் குரங்கு முகம் தெரிகிற மாதிரி ஒரு சிற்பங்க. இது ஒரு குரங்கு, இது ஒரு குரங்கு, இது ஒரு குரங்கு. வாங்க சார், அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா காமிக்க. இனிமேல் தான் காய்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, இதுக்கு மாதிரி நீங்கள் பாட்ட பாட்டில் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஆனால் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேச நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க கீழே ஒரு குளம் காமிக்கும், மேலே ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு. இந்த பத்தாவது ஐஸ்வர்ய வாசல் தாண்டின உடனே மேலே ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழியில் ஒரு சின்னதாக குளம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது மேலே இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அதை வச்சு குதிரைகளுக்கு நீங்களே நீர் காமிக்கிறதுக்கோசரம் இந்த இடம் இதெல்லாம் அமைச்சிருப்பாங்க. இந்த
இங்கே மேலே வந்தாட்டி சைட்டை நானே கூட நினச்சேன். பார்த்தா சைட் லைட் சைட்லாம் குளம் இருக்குது. மேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாறையில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருக்கிறாங்க, இப்போ செதுக்கி விட்டுக்கிறாங்க முருகர் சிலையை. ஆனால் இதில் அந்த காலத்து மாதிரிங்க, இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க, இந்த காலத்தில் பண்ணியிருக்கிறது தான் இதை. சீதாங்கிருஷ்ணன் சொன்னா ஹனுமான் கோயில் இந்த மக்கள் எங்கெல்லாம் வந்துட்டு வழிபாடு தான் பண்ணி தான் அங்கே கசிக்கிறாங்க. இப்போதான் இடத்துல மாலை போட்டு போய்க்கிறாங்க. பாங்க சார், அடுத்த இடத்துல மேலே போயிட்டு சென்னை கசப்பெருமல் மேலே கோயிலை பார்க்கலாம். அங்கே சார் அந்த ஹனுமான் கோயில் தாண்டி வந்தோம்னு பார்த்தீங்களா, நான் சொன்னலங்க மேலே நிறைய குட்டைகள் குதிரைக்காகவும் இருக்கிற வீரர்களுக்காகவும் வச்சுருப்பாங்கன்னு சொன்னலங்க. அந்த மாதிரி ஒரு குட்டை தாங்க இது ஒன்று. நம்ம வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையலையும் வச்சுருந்தாங்க, மேலே உணவு கொண்டு வரதுக்கு அவசரம். அப்படிப்பட்ட சமையலறை தாங்க இதுலேயும் ஒன்று. இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கறி படிஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இருட்டாகிறதுனால. இந்த உலக்கு இந்த குத்துறது இந்த மாதிரி நிறைய பாறைகள்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கறி படிஞ்சிருக்குதுங்க, நல்லாவே தெரியுது. சமையல் அறைக்காக மட்டும் தாங்க இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் வீரர்களுக்கான சமையல் அறை, மேலே இங்கே உணவு கொண்டு வரதுக்கோசம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இது பக்கத்தில் தாங்க நான் சொன்ன அந்த சென்னை கேசவ பெருமாள் அந்த கோயில் இங்கே பக்கத்தில் தாங்க. இதுவும் இதுதாங்க அந்த சென்னை கேசவ பெருமாளோட கோயில். அங்கே சித்தா சார் நான் சொன்னேன் சென்னை கேசவ பெருமாள் கோவில் நட சாத்தியிருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கோபுரமுக்கு இங்கே அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக டேமேஜ் ஆகித்தாங்க இருக்குது. இந்த இடம் எல்லாமே ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு பக்கமும் போகலாங்க, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் அப்படியே இந்த ஃபுல்லாக ரவுண்டே சுற்றி காமிக்கிறேங்க. கேசன் சென்னிக்கேசவ பெருமாள் கோயில் தாண்டி உடனே ரைட் சைடில் வந்தோம், செம வியூ பாயிண்ட்டுங்க, சீரியஸாக சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த சென்னிக்கேசவ பெருமாள் கோயிலேருந்து ரைட் சைட்லேயே அப்படியே ஒட்டி வந்தோம்னாலே சூப்பரான பிளேஸுங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு குளம் தாங்க, மேலே இப்போ தண்ணியில் வத்தி இருக்குது. கேசன் சென்னிக்கேசவ பெருமாள் சைடில் ஒட்டி நம்ம வந்துட்டு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி அதே மாதிரி ரைட் சைட்லேயே ஒட்டியே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தர்கா இருக்குதுங்க. நீங்கள் கீழேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாலே தெரியும், மலை மேலே பச்சை கலர் ஒரு ரூம்னு தெரியும். இதோ இன்னும் இந்த இடம் யூஸில் தாங்க இருக்குது. இந்த ஒரு தர்காங்க. ஆக்சுவலாக எங்கேருந்து தாங்க வியூ பாயிண்ட் செமையாக போயிட்டே இருக்குதுங்க. ஏன்னா முகலாயர் ஆட்சியிலேருந்து இந்த இடம் இருக்குதுங்கிறதுனால அவங்களோட ஆட்சி புரியும் போது இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அவங்கள அடுத்து உருட்டி விட்டான்னு பாருங்கள், அந்த இடத்த தான் தேடிட்டுருக்கோம். முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் காமிக்கிறோம் அதை. கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். இதுதான் கைஸ் ஸ்டாப். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மேலே இறங்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வியூ பண்ணிட்டோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டை பாதி கழட்டி விட்டு ஓடி வந்துட்டோம், வந்துட்டுக்கிறோம் கைஸ். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துட்டே இருந்தோம், தெரியாமல் குளத்துக்குள்ளே இறங்கிட்டோங்க. குழந்தை சரியான ஸ்மெல் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய தண்டனையில் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனையில் ஒரு இடத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தண்டனை குழி. இதுதாங்க தண்டனை குழி. இது உயரம் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குங்க, அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடியில் 6 வளர்த்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும், விஷப்பாம்பு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. யாருக்கு தண்டனை கொடுக்குமோ அவங்கள உள்ளே போட்டு மேலே குழி மோட்டர் இருக்கும், அதை மூடிடுவாங்க சாகர வரைக்கும், அப்படி தான் வச்சுருப்பாங்க. கைஸ் இதுதான் அந்த குழி. நம்ம குழிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். அந்த குழி பார்த்தீங்கன்னா இப்போ கல்லும் மண்ணும் போட்டு மூடப்பட்டிருக்கு. இந்த குழி பார்த்திங்கன்னா 1000 அடி ரொம்ப ஆழமான குழின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த இடத்துல அரசுக்கு எதிராக செயல்படுறவங்க, அரசியல் கைதிகள், தப்பு பண்ணுற குற்றவாளிகள் அவங்களெல்லாம் இதில் போட்டுருவாங்க. போட்டுட்டு வெளியே எடுக்கவே மாட்டாங்களாம். உள்ளே விழும்போதே அவங்க பாதி விழும்போதே இறந்துருவாங்க. உள்ளே ஏகப்பட்ட விஷ பூச்சிகள் ஜந்துகள்லாம் இருக்கும், அதுலேயே அவங்க இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க உடலை கூட வெளியே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இது எல்லாமே பாதுகாப்புக்காக, இங்கே வரவங்க பாதுகாப்புக்காக கல்லும் மண்ணும் போட்டு மூடப்பட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக உருட்டி விட்டான் பாறை, அதாவது அதுவும் ஒரு தண்டனை இடம் தான். அங்கேருந்து உருட்டி விட்டுருவாங்க, அந்த இடத்துல தான் தண்டனை கொடுப்பாங்க. அது என்னங்கிறத நாங்கள் அங்கே போயிட்டு சொல்கிறோம், வாங்க போகலாம். கைஸ் நாங்களும் நடந்து வந்துட்டு இருந்தோம் கைஸ், கரெக்டான வழியில் தான் போகிறோமா என்னமான்னு கட்டண வழி தான் போகிறமான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஒரு பாதத்தான் போகுது, எந்த ஒரு வழியுமே இல்லை. நாங்கள் பாட்டு ஒரு நம்பிக்கையில் நடந்து வந்துட்டே இருந்தோம், இந்த மாதிரி ஒரு தண்டனை குழியை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் தொடர்ந்து அதே பாதையில் போயிட்டு இருக்கிறோம். உருட்டி விட்டான் பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு வரோம் கைஸ். எங்கே நம்ம போகிறோம்? உருட்டி விட்டான் பாறைக்கு.
இந்த பாரு நான் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் டீசென்ட்டா முடிச்சுக்கோ கைஸ். சேம் அதே பாதையில் வந்துட்டே இருந்தவங்க அந்த தண்டனை குழியிலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கு வெயில் படாமல். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த ஒரு இடமா தான் இந்த ஒரு பாறைக்கு அடியில் இருக்க இந்த இடத்த சொல்கிறாங்க. சமணர்கள் மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது இந்த இடம் அவங்கள பாதுகாப்பதாக நம்பப்படுது. இந்த இடத்துல தான் சமணர்கள் தவம் செஞ்சதாகவும் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்த பாருங்கள், ரொம்பவும் ஒரு கச்சிதமான வடிவமைப்பில் இருக்குது. எந்த ஒரு எப்படி சொல்கிறது வெறும் வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது பாறைக்கு அடியில் தான் இந்த இடம் இருக்கு. எந்த ஒரு சிமெண்ட்டோ செங்கலோ எந்த ஒரு பாறையோ வச்சு கட்டப்படல, ஒரே ஒரு பாறை தாங்கிட்டு இருக்கு. அந்த பாறைக்கு கீழே தான் இந்த இடம் உறைவிடம் அவங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே அந்த உருட்டிவிட்டான் பாறை எங்கே இருக்குன்னு தொலைவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக நாங்கள் அந்த உருட்டிவிட்ட பாறை தான் ரொம்ப நேரமாக தொலைகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடமா இப்போ தான் எங்கள் இதில் கட்டலாம் வருது. ஃபுல்லாக இது ஸ்ட்ரென்த்து ஃபுல்லுமே அவுட்டுங்க, சுத்தமாக முடியல. காலையில் பதினொன்று முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஏற ஆரம்பித்தோம். மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து எடுத்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஏய் சீரியஸாக என்ன சொல்கிறதுனே தெரியல. உருட்டிட்டான்னு பாரு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே வரும். ஆனால் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் எங்கள் கண்ணில் மாட்டேங்குது. சொல்லப்போனால் எங்கள் லிஸ்ட்டில் இல்லாத இடம்லாம் எங்கள் கண்ணில் மாட்டேது கைஸ். இப்போ வந்து மலையோட நடு சென்டரில் இருக்கிறோம். இது ஒன்று தான் டாப், இதுக்கு மேலே அந்த டாப்பு தாண்டிட்டே வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாமரை குளமே இருக்குது, மேலே டாப் உச்சிலே இருக்குதுங்க. வெள்ளை தாமரை இது மோஸ்ட்லி நிறைய இடத்துல கிடைக்காது, பார்க்கவே முடியாதுங்க. இதுக்கு நானே பார்த்ததில்ல, சீரியஸாக சொல்லப்போனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த வெள்ளை தாமரை பார்க்குறேன் கைஸ். சங்கரி மலையில் டாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே சின்னதாக ரூம் இருக்குது, உள்ளே ஒன்றும் அவ்வளோவா இல்லை. ஏகப்பட்ட மண்டபத்தை காமிச்சு ஒரு மாதிரி உங்களுக்கு போரியுமே ஆயிருங்க கைஸ், அதனால் காமிக்கல. ஐ திங்க் அந்த உருட்டி விட்டான் பாருங்கிறது இதுவாக தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறது லார்ஜஸ்ட் மண்டபம், அது ஒன்று தாங்க இருக்கிறதுலையே. முதல் பெரிய இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் மண்டபம்னு சொன்னலங்க, அது இதுதாங்க. இந்த உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல, இந்த பக்கம் கொஞ்சம் உடஞ்சிருக்குது, அதனால் இந்த பக்கமாக இறங்கிக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குதுங்க, லாஸ்ட் வரைக்கும் என்ட்ரி. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம் கைஸ். இங்கேயும் நிறையா ஜன்னல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க கைஸ். இதோ ஜன்னல் மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் கைஸ் வாசல். நம்ம வேறு பக்கம் சுற்றிட்டு பேக் சைடாக வந்துட்டோம் நினைக்கிறேன். நிறையாவே எல்லாமே இடிஞ்சு விழுந்துருக்குது கைஸ். எல்லாமே இடிஞ்சு இழிஞ்சு விழுந்துட்டுருக்குது. உருட்டு விட்டான்னு பாருங்கன்னா அது ஒன்று தான் நினைக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. முடிஞ்சது நான் ட்ரை பண்ணேன் கைஸ். அட் லாஸ்ட் உருட்டு விட்டான் பாறை ரொம்ப நம்ம தேடி தேடி எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ தான் கடைசியாக உருட்டு விட்டான் பாறையோட வாசல் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம வாசல் நம்ம உள்ளே போயிட்டு உருட்டு பாறை நம்ம காமிக்கிறோம் கைஸ். வாங்க கைஸ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சோ உருட்டு விட்டான் பாறைக்கான வாசல் கைஸ். இதுதான் கைஸ் அந்த உருட்டி விட்டான்னு பாறை கைஸ். நம்ம உருட்டி விட்டான் பாறையோட கீழ் பக்கத்துக்கு வந்துட்டோம் கைஸ். நான் மேலே அவங்களை காமிக்கிறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இருந்து பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் அந்த உருட்டி விட்டான் பாறையான அந்த வாசல். அங்கேருந்து கையக்கால கட்டி இங்கே தள்ளி விட்டுருவாங்க கைஸ். அது சும்மா இல்லை கைஸ், முடிஞ்சளவு சவுக்கடி இந்த மாதிரிலாம் கொடுத்து தோலை உரிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் தோல் நிறையா உரிச்சு தான் அங்கேருந்து கையக்கால கட்டி அங்கேருந்து தள்ளி விட்டுருவாங்க கைஸ். மேக்ஸிமம் மேலேருந்து கீழே வரும்போதே இறந்துருவாங்க கைஸ். இந்த திட்டில் தான் கைஸ் அடித்து கீரை விழுவாங்க. அட்லாஸ்ட் நம்ம லாஸ்ட் ஆகிற அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இது ஒயர் கம்மி தான் கைஸ், ஆல்ரெடி கூட நம்மளை என்னால் கூட உள்ளே போக முடியாது. ஒயர் ரொம்ப கம்மி தான் கைஸ். தூக்கு மேடைக்கு தான் கைஸ் போயிட்டு இருக்கிறோம். தீரன் சின்ன மலை தூக்கில் போகிறதுக்காகவே ஹிஸ்டரி படித்ததுக்குமே தூக்கில் போகிறதுக்காகவே கட்டினதாக தான் சார் கைஸ் போட்டுக்குது. தீரன் சின்ன மலை தூக்கு தான் கொடுக்கணும் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு முடிவு பண்ணப்போ கட்டினது கைஸ். இது இதுதான் கைஸ் அந்த மண்டபம் அந்த தூக்க மேடை. இதுதான் கைஸ் ஓகே கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மலையோட உச்சி. இதுக்கு மேலே நம்ம முன்னாடியே உச்சிக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த இடத்தோட உச்சி வியூ பாயிண்ட் இதுதான்.
இந்த வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இதை தாண்டி நிறைய மலைப்பகுதிகள்லாம் இருக்கு. ஆனால் இத்தனை மலை இருந்தாலும் மிக சிறப்பு வாய்ந்த மலைப்பகுதியாக இந்த சங்ககிரி மலை இருக்கு. ஒரு விஷயம் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லாமலே இருந்தோம், இங்கே சங்ககிரி மலைக்கு ஏன் சங்ககிரி மலைன்னு இருக்கு பேர் இருக்குது தெரியுமா? ஏன்னா இந்த மலை வந்து சங்கு வடிவத்தில் இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இந்த சங்கு வடிவ மலைக்கு தான் சங்ககிரி மலைன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஊரோட பேரும் இந்த மலையோட பெருமையை சிறப்பம்சத்தை சொல்லும் விதமாக சங்ககிரின்னு இந்த ஊர் பேர் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், அட்லாஸ்ட் நம்ம டாப்புக்கு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எந்த வியூ பாயிண்ட்டுமே இல்லை. நாங்கள் எடுத்த வரைக்குமே இதுதான் கைஸ் லாஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு விலாக் கைஸ் முடிஞ்சளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, எடிட்டிங் பண்ணி முடிச்சது எனக்கே தெரியும். எங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு எண்டோட ஜேர்னியோட எண்ட்ரிக்கு வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டிட்டோம். அந்த வியூ பாயிண்ட்டில் தான் நாங்கள் இப்போ உட்காந்துட்ருக்கோம். ரொம்ப காத்தடிக்குது, அந்தளவுக்கு வாய்ஸ் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்னு ஆடியோ தெரியலை. நாங்கள் எண்டு பாயிண்ட்டில் இப்போது உட்காந்துட்ருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது உங்களை என்டர்டைன் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்குலாம் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான். எங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணும். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடணுன்னா ஒரு லைக் பட்டன் லைக் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. தமிழ்நாடு சேலம் அண்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் போய் அங்கே சுற்ற போகிறோம். சுற்றுற எல்லாத்தையுமே உங்களுக்கு வ்ளாகாக எடுத்து போட போகிறோம். லைஃபை என்ஜாய் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக நாங்கள் வீடியோவை போட போகிறோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நம்புகிறோம். பார்த்துக்கோங்க கைஸ், நம்ம எந்த வியூ பாயிண்ட்லேருந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ரிஸ்க்கு தான், ஆனால் எங்களுக்கு அது ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் தான் இந்த மாதிரி சைல்டான பிளேஸ்லேருந்து உட்காரும்போது தான் மனசு இருக்க எல்லா ஒரு கஷ்டமும் அப்படியே நம்ம மனசு லேசாகிடுது கைஸ். இது பண்ணுறது ஒரு யூடியூபுக்காகவோ எந்த ஒரு நோக்கத்துக்காகவோ கிடையாது, எங்களோட ஜாலிக்காக பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சிருந்துன்னா உங்களோட அப்ரிசியேஷனை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்க போகிறோம். எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி மோடு வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பிளேஸ் ஏதாவது நாங்கள் சுற்றி பார்க்கணும், அது வீடியோவை போடணும்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட எங்கள் வீடியோ முடிச்சிக்கிறோம். தேங்க்யூ, அட்லாஸ்ட் டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் ஷாருக் அண்ட் என் நண்பர் சாரதி. டாட்டா.